மலைகள் மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் சொல்லுவோமா, பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். ஹல்லேலூயா. ஏன் தெரியுங்களா? கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். ஆமே. நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பன் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை அறிந்த யாரு வெக்கப்பட்டு போவதே கிடையாது. அப்படி ஒரு சரித்திரமே கிடையாது. ஹல்லேலூயா. நீங்களும் நான் ஆராதிக்கிற தேவன் அவர் பெரியவராய் இருக்கிறார். ஆமேன். கடந்த வாரத்தில் நம்ம பாடின பாடல், என் தாய் உருவாகும் முன்னே என்னை பெயர் சொல்லி அழைத்தீரையா. அநேக சாட்சிகள் இந்த பாடல் மூலமாக கடந்த நாட்களில் கேட்க நேரிட்டது. ஆமேன். தேவன் நம்மையும் சாட்சி நிறுத்தவர் போதுமானவராய் இருக்கிறார். சங்கீதம் 71:6 நாம் வாசிக்கிறது போல, நான் கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன், என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே, உம்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், என் தாயின் வயிற்றிலிருந்து ஆமேன் என்னை எடுத்தவர் நீரே, உம்மை நான் எப்பொழுதும் துதிப்பேன். ஹல்லேலூயா. ரெண்டு கைகளை உயர்த்தி ஆமே. இந்த பாடலில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் உணர்ந்து நாம் ஆண்டவரை துதிக்க போகிறோம். அவர் நம்மை பெயர் சொல்லி அழைத்தவர், என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே என்னை பெயர் சொல்லி அழைத்தீரையா, என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே என்னை பெயர் சொல்லி அழைத்தி. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுவோ, எப்படி பாவு உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல, நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா இயேசுவே உமக்கு நன்றி சொல்லுவே, ஆமே நீங்க போதும், நீங்க போதும், தலைக்கு மேல கையை தட்டி நீங்க மாத்திரம் போதும் இயேசுவே, ஆமே. தாயின் கருவில் உருவாகுவதற்கு முன்னமே தரிசனத்தை நம் பேரில் வைத்தவர் அவர். அதை உணர்ந்தவர்களா இயேசுவின் நாமத்தை உயர்த்தி நன்றி அப்பா, நன்றி. இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவர் நம்மை நடத்தி வந்த பாதைகளை நினைத்து, என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே என் பெயர் சொல்லி அழைத்தீரையா, என் தாய். நீங்க பாடு எல்லாரும் வியாதனரவசலரே, பெயர் சொல்லி அழைத்தீரே, அழைத்தீரையா, எப்படி பாவமுக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல, நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல, எப்படி பாவி சொல்ல வார்த்தை, ஆமே. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல, என் தாய் உருவாகும் முன்னே கருவை, எங்களை ஆதரிக்கிறவர் நீர் மாத்திரமானவரே, ஆமே. பெயர் சொல்லி அழைக்கிறையா, ஆமே. அநேகருக்கு நான் ஒரு புதுமையை போலானேன், நீரோ எனக்கு பலத்த அடைக்கலமாயிருக்கிறீர். என் வாய் உமது துதியினாலும் நாள்தோறும் உமது மகத்துவத்தினாலும்
நிறைந்திருப்பதாக என்று சொல்லு. தேவனுக்குள்ளாய் களி கூர்ந்து ஆமென். ராஜா தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே தாய்க்கருவிலே, தரிசனம் உருவானதே எல்ல ஆமே தசைகள் ஆமே தரிசனம் உருவானதே தாய்க்கருவிலே, தரிசனம் உருவானதே. உமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே ஆமே. நீங்க போது எத்தனை பேர் சொல்ல முடியும், நீங்க மாத்திரம் என் வாழ்க்கையில் போது ஆண்டவர். என் பலனும் என் கேடகமும் என் துருகமும் நான் நம்பும் நம்பிக்கையுமா இருக்கிறீர் ஆண்டவர். வேறு ஆசையே இல்லை, என் தாய் உருவாகும் ஒன்று என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே என் பெயர் சொல்லி அழைத்தீரையா. ஆமென். யோசேப்பு தரிசனம் நிறைந்த ஒரு பாத்திரம், ஆனாலும் அவன் குடும்பத்தார் அவனை ஒதுக்கிவிட்டார்கள். ஆமென். அரண்மனையில சிறைச்சாலையில அடிமையாக கொண்டு போகப்பட்ட ஒரு பாத்திரம். ஆமென். தரிசனம் நிறைந்த ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் போராட்டங்கள் வரும், பாடுகள் வரும், நிந்தனைகள் வரும். தேவன் நம்மை ஜெயமாய் நடத்துவார், அவைகளின் மத்தியிலே தேவன் நம்மை ஜெயமாய் நடத்துவார். தரிசனம் பெற்ற யாரும் தோற்று போனதாக சரித்திரம் இல்லை. ஆமேன். உங்களையும் என்னையும் தேவன் ஜெயமாய் நிறுத்துவார். ஆமே. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த உலகத்தை ஜெயித்தவர்களாக கிறிஸ்துவனுடைய சமூகத்தில் எல்லா ரெண்டு கைகளை உயர்த்தி ஆண்டவரே என் பேரில் நீர் ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஜெயம் கொள்ளுவதற்கு ஏதுவான பாத்திரமாய் நீர் எங்களை வணைந்து கொள்ளுங்க. ஜீவ புஸ்தகத்தில் எங்களுடைய பெயர் எழுதப்படுவதாக. ஆமே. நம்பிக்கையோடு அழியாமல் அணைத்து கொண்டு கலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தி பத்திரமாய் என்னை சுமந்தீரே தாய் கருவிலே பத்திரமா. எத்தனை பேர் சத்தத்தை உயர்த்தி பாடி ஆமே. அழியாமல் கலையாமல் காத்து கொண்டி, குறைவின்றி பிறக்க செய்தி பத்திரமாய் என்னை சுமந்தீரே தாய் கருவிலே, பத்திரமாய் என்னை சுமந்தீரே தாய் கருவிலே, பத்திரமாய் என்னை சுமந்தீரே தாய் கருவிலே, பத்திரமாய் என்னை சுமந்தீரே. எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவே, ரெண்டு கைகளை உயர்த்தி ஆமே. வேறு ஆசையே இல்லை, எப்படி பாவம் சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் வேறு ஆசையே இல்லை, எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவே நன்றி. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை, என் தாய் உருவாகும் ஒன்றே என் கருவை ஆமே. என் பெயர் உருவாகும் முன்னமே, என்னை பெயர் சொல்லி அழைத்தீரே அழைத்தீரே. உணர்ந்து சொல்வோமா, என் தாய் ஆமே, என் தாய் ஆமே. என் கருவை என் பெயர் உருவாகும் முன்னே, என் பெயர் சொல்லி அழைத்தீர. கைகளை உயர்த்தி சேர்ந்து சொல்லுவோம் எப்படிப்பா சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை, எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவே. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு நீங்க மாத்திரம் சேர்ந்து எப்படி பாவமக்கு சொல்லுவே.
எஸ் ஆமே வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை, வேறு ஆசையே இல்லை, வேறு ஆசையே. எத்தனை பேர் உணர்ந்து சொல்றீங்க, நீங்க மாத்திரம் எனக்கு போதும் அப்பா, நீங்க மாத்திரம் எனக்கு போதும், நீங்க மாத்திரம் எனக்கு போதும். எல்லா சூழ்நிலையிலையும் என்னை விட்டு கொடுக்காத ஒரு நேசரவர், எல்லா நிலைகளிலையும் என்னை ஆதரித்தவர் என்னுடைய நேசர். இந்த ரெண்டு கைகளை உயர்த்தி எத்தனை பேர் உண்மையாய் சொல்றீங்க. இந்த பாடலை நான் அநேக நேரங்களில் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது, ஆண்டவரை தனிப்பட்ட முறையில் ஆராதிக்கும் பொழுது, நான் என்னுடைய பெற்ற என்னுடைய தாயை நினைத்து ஆண்டவரை நன்றி செலுத்தினேன். இன்னைக்கு அவங்க இந்த உலகத்தில் இல்லை, ஆனாலும் அவர்கள் அன்றைக்கு எனக்காக ஜெபித்த ஜெபம், அன்றைக்கு அவர்கள் எனக்காக எடுத்த பிரயாசங்கள் இன்றைக்கு ஊழியத்தில் இந்த அளவுக்கு என்னை நிற்க வைத்திருக்கிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் நின்று கொண்டிருப்பது அமே தேவனுடைய சுத்த கிருபை, நமக்காக நம்முடைய பெற்றோர்கள் செய்த ஜெபங்கள், அவருடைய விண்ணப்பங்களை கேட்டு தேவன் இன்றளவுக்கு நம்மை நிற்க வைத்திருக்கிறார். அவருடைய பெலன் இன்னும் குறுகி போகவே இல்லை. எத்தனை பேர் சொல்லுவோம், ரெண்டு கைகளை உயர்த்தி, அப்பா நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு வெறும் வார்த்தையா சொல்லாம உணர்ந்து சொல்லுவீங்களா, நீங்க போதும் வேறு இல்லை, என் கோட்டையே ஆராதனை உமக்கே. கைகளை உயர்த்தி, என்பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே. சத்தத்தை உயர்த்தி ஆராதனை, ஆராதனை அப்பா. எத்தனை பேர் உண்மையா கூப்பிடுறீங்க, ஆமே உங்களுக்கு தா ஆராதனை, ஆராதனை. உங்களை மறந்து ஆண்டவர் துதிங்க பார்க்கல எல்லாரும், அப்பா உங்களுக்கு தான் எங்கும் நீரைந்த ஏகோவாயேலோகிம் ஆராதனை உமக்கே. எங்கும் நிறைந்தவர், எங்கும் நீரைந்த ஆமே உமக்கே. எங்கள் நீதியே, எங்கள் நீதியே ஏகோவா சிக்கேனோ ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே, எங்கள் நீதியே ஏகோவா சிக்கேனோ ஆராதனை உமக்கே. எல்லாருடைய கரங்களும் உயர்ந்திருக்கட்டும், ஆராதனை உங்களுக்கு ஆமே, ஆராதனை ஆராதனை அப்பா உங்களுக்கு தான். ரெண்டு கரங்களை தலைக்கு மேலே தட்டி, ஹல்லேலூயா
ஹல்லேலூயா நல்லவர்.